ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்டவுட் சினிமா. நான் விஜய் மௌலி. இன்னைக்கு சினம் படத்துடைய மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். சினம் படத்துடைய டேரக்டர் ஜிஎன்ஆர் குமரவேலன் இதுக்கு முன்னாடி வந்து வாஹா ஹரிதாஸ் போன்ற படங்களை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ சினம் படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ரொம்ப கோபக்காரனா இன்ஸ்பெக்டரி அடிச்சிருக்கான். யார் அவன்? ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க. கோவத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. சஸ்பென்ஷன் கேஸ் இவ்வளவு நெருக்கமா இருந்தோம், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. அருண் விஜய் இந்த படத்தில் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. டியூட்டி முடிஞ்சாலுமே அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு போகிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர். அப்படி இருக்கப்போ அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தங்க காணாமல் போகிறாங்க. அவங்க கடைசியில் உயிரோடு கிடைச்சாங்களா இல்லையா, யார் அவங்கள கிடத்துனாங்க, அருண் விஜய் அவங்கள பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தினுடைய ஒன்லைன். இந்த படம் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னல் த்ரில்லர் படம். இந்த மாதிரியான பல படங்கள் வந்திருக்கு. இந்த படத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அருண் விஜய் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. பல படத்தில் அவர் வந்து போலீஸ் கெட்டப்பில் பார்த்துருப்போம். ஸோ போலீஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கரெக்டான ஃபிட்டான ஆள் மாதிரி தான் தெரிஞ்சார். நிறைய இடங்களில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் எமோஷனல் காட்சிகள் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு எமோஷ்னலாகவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். சினம் பேருக்கு ஏற்ற மாதிரி கோவப்படுற மாதிரியான காட்சிகளும் ஒரு சில இடங்கள் இருக்குது. அதுலேயுமே ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள் தான் வந்திருக்கு. அந்த இடங்களுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பெட்டராக இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, இந்த கேரக்டருக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. காளி வெங்கட் பல படங்களில் அவருமே வந்து போலீஸாக பார்த்துருக்கோம். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு சில இடங்களில் வந்தாலுமே அந்த இடங்களில் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாதிரியான கதைகள் அப்படிங்கிறது நிறைய கதைகள் பார்த்துருக்கோம். பட் இந்த கதையில் ஒரு மெசேஜோடு வச்சு சொல்லணும் அப்படின்னு நினச்ச விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மெசேஜை கருத்தூசியாக திணிக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வர படங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படிங்கிறப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறது இல்லை. அவ்வளோ நேரம் யார் உட்காந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கப்போ இந்த படம் வெறும் 2 மணி நேரம் தான் ஓடுது. ஸோ இதுவே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தினுடைய கதையை கொண்டு போன விதம், இவர் இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, போலீஸ்குள்ள அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அவரோட ஃபேமிலி லைஃப் என்ன, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகுது, அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி அந்த கதையை அழகாக வடிவமைத்த விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்துடைய மூடை செட் பண்ண விதமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே கதை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு நீட்டாக கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் பேசிக்காக வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிறப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன் வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறனால ஒரு நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தது. ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு நார்மலான ஒரு மனுஷன் யோசிக்கிறான், இந்த மாதிரி அவங்க காணாமல் போயிட்டாங்க, அவங்க எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி யோசிப்போமோ அதே மாதிரி ஒரு சிம்பிளாக போயிட்டுருக்கு. இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சில படங்கள் ரொம்ப ஹைப்பாக ஏறும், டக்குன்னு குறையும், ஹைப்பாக ஏறும், அந்த ஒரு ஈசிஜி மீட்டர் மாதிரி தான் போயிட்டுருக்கும். இதில் வந்து எந்த இடங்களுமே வந்து ரொம்ப வந்து ஹைப் மீட்டராக இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீன் ப்ரைஸ் பார்க்குறப்ப பார்க்கலாம், ஒரு மாதிரி போர் அடிக்காமல் போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறது மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்லேருந்தே அந்த பிஜிஎம் விசில் பிஜிஎம்மை சூப்பராக செட் பண்ணி திடீர்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன் அப்போது வேறு மாதிரி மாற்றி அந்த பிஜிஎம்மை கொண்டு போன விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாங்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கேட்க கேட்சியாக இருக்கா அப்படிங்கிறத விட படத்தோட கதையோட ஒட்டி இருந்தது ரொம்ப நீட்டாக இருந்தது. ஒரு சில இடத்துல சாங் வந்து ஒட்டாமல் இருந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்து அந்த படத்தில் வந்து அந்த கோவப்படுற காட்சிகளில் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. உணர்ச்சிபூர்வமாக ஒரு சில காட்சிகள் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து அந்த படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ வர படங்களில் வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் எங்கே விடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து ஒரு காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறப்பயே விட்டுருந்தால் ஒரு கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரோல் விடுறது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல ட்ரிம் பண்ணி தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மேக்கிங் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் பழைய படம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வர வேண்டிய படம். ஸோ இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் மேக்கிங் வைஸ். மொத்தத்தில் சினம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டால் டீசென்ட் ஒன் டைம் வாசிபிள் மூவி அப்படின்னு தான் சொல்லும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன டவுட் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கான கிளிக்